ஹலோ வணக்கம் வியூவர்ஸ் நாங்கள் ஒரு துளசியம் நாங்கள் இந்த வீடியோ என்ன பத்தி பார்க்க சொன்னி சொன்னால் இ சிம் பத்தி பார்க்க போறோம் அதுன்ற இ சிமெண்ட் கட்டணும்னு சொன்னால் இதை கொஞ்சம் விரிவாக பார்த்தோம்னு சொன்னால் எம்பர்டர் சிமெண்டும் ரொம்ப விரிவாக பார்த்தோம்னு சொன்னா ஜூனிவர்சல் இன்டெக்ரேட்டட் சர்க்கிட் கார்ட் என்று சொல்லி இந்த இ சிம்மை பத்தி நாங்கள் இன்றைக்கு விரிவாக பார்க்க போறோம் ஏற்கனவே இதை பத்தி நிறைய பேர் நிறைய வீடியோ செய்திருக்கணும் ஸோ நான் கூட அதை பார்த்தேன் ஆனால் அதில் சொல்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் நான் இதில் வந்து சொல்ல போகிறேன் இ சிம் இசிம் வந்து இப்போ ஏன் ஃபேமஸ் ஆகுதுன்னு சொன்னால் ஆப்பிள் கம்பெனி வந்து தண்ட பிராண்டில் வந்து ஈசிமை சிம்மை வந்து யூஸ் பண்ணுறாங்க இ சொன்னேன்னு சொன்னால் நாங்கள் நார்மலாக ஜென்ரலாக யூஸ் பண்ணுற சிம் கார்ட்டை வந்து சிம் கார்ட்டை வந்து சிம் கார்ட் இல்லாமல் ஃபோனுக்குள்ள ஒரு சிம் கார்ட் அதாவது வந்து ஃபோனுக்குள்ள ஒரு சர்க்கிட் இருக்கும் அந்த சர்க்கிட் தான் எங்களோட சிம் அந்த சிம்முக்கு வந்து ஒரு கியூஆர் கோட் மாதிரி ஒரு விஷயம் வந்து ஆன்லைனில் வந்து அதாவது நாங்கள் வந்து எந்த நெட்ஒர்க் யூஸ் பண்ண போகிறோமோ அந்த மொபைல் கம்பெனிகிட்ட போயிட்டு நாங்கள் வந்து ஒரு இ சிம்னு சொல்லி வாங்கிட்டோம்னு சொன்னால் அதை வந்து நாங்கள் இன்டர்நெட் மூலமாக நாங்கள் அதை வந்து இந்த கியூஆர் கோட் மூலமாக இங்கே வந்து கனெக்ட் பண்ணிடலாம் ஒரு நாடு விடு நாடு போயிக்க இல்லைன்னு சொன்னால் ரெண்டு சிம் யூஸ் பண்ண வேண்டிய ஆக்கல அந்த ஐஃபோன் வந்து கண்டிப்பாக வந்து ரெண்டு சிம் அடிக்க வந்து பயங்கர ரேராக இருக்குது இன்றைக்கு வரைக்கும் இனிமேல் வரல அதனால் வந்து இ பண்ணுறது வந்து கிட்டத்தட்ட ரெண்டு சிம் பண்ணுற மாதிரி ஒரு கன்செப்ட் தான் அதை வந்து நார்மலாக வந்து நாங்கள் ஒரு சிம்மை வந்து இன்செர்ட் பண்ணுவோம் அதை விட எக்ஸ்ட்ரா சிம்மை வந்து இந்த இ சிம்மை வந்து யூஸ் பண்ணலாம் அதாவது ஒரு ஃபோனுக்கு வந்து ரெண்டு சிம் வந்து கன்செப்ட்டை வந்து அப்பிள் வந்து இப்படி கொடுக்குறாங்க கூகுள் வந்து முதல் தாங்கள் அடித்த ஃபோனில் வந்து இந்த ஈஸி பண்ணுற கன்செப்டில் வந்து முதலே கொண்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் சாம்சங் வந்து தங்களோட ஃபோனில் கொண்டு வந்துட்டாங்க தங்களை வந்து வாட்சில் கொண்டு வந்தாங்க ஃபோனில் கொண்டுறையில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் வந்து அவங்க டுவெண்ட்டி என்ற ஃபோனில் வந்து சாம்சங்கும் வந்து இந்த ஈ சிம்ன்ற கன்செப்டை வந்து தங்களோட ஃபோன்ல அறிமுகப்படுத்திட்டாங்க படுத்திட்டாங்க சார் இந்த என்றது என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு சொல்லிப்பாங்க இசிம் எப்படி நன்மைன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு போயிருக்க அந்த நாட்டில் வந்து ஈசிம் வந்து எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குமே சொன்னால் நாங்கள் அந்த நாள் ஒரு சிம் ஒன்றை வேண்டுறோம் வேண்டிட்டு சிம்மை கலெக்ட் வைக்க அது மிஸ் ஆகிட்டு சொன்னால் அது ரொம்பவே பிரச்சனையாக இருக்கும் அப்போ நாங்கள் இந்த கன்செப்ட்டுக்காண்டி தான் ஈசிமன்ற கன்செப்ட்டை வந்துட்டோம்னு சொல்லிவினா அங்கே போய் நாங்கள் ஈசி எடுத்துவிட்டோம் எங்களோட சிம்மை வந்து நாங்கள் கரெக்டாகவே தேவையில்லை அண்ட் நாங்கள் கரெக்டாக அந்த கண்டிப்பாக ஃபோனோட வேறு அந்த பின்னை வந்து நாங்கள் தொலைச்சிட்டோம் அதுக்கு அதுக்கப்புறம் நாங்கள் தோடு வச்சு ஊசி வச்சு அது குத்தி அது முறிஞ்சு அது உள்ளே வந்து அந்த ஃபோன் அப்படியே வேஸ்ட்டாக இருக்கிற சந்தர்ப்பம் கூடுதலாக நடந்திருக்கு அதனால் இந்த ஈஸி பண்ணுற கன்சர்ப் வந்து ரொம்பவே சூப்பராக எல்லாருக்கும் செட் ஆகும் ஆனால் இதில் இன்னும் ஒரு பேடாக ஒரு விஷயம் இருக்குது என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்து ஒரு நாடு ஒரு நாடு போயேக்க அங்கே என்ன நடக்கும் சொன்னால் நாங்கள் ஈஸி வாங்குறதுக்கு நாங்கள் அந்த நாட்டின் கம்பெனி இப்போ நான் இப்போ உதாரணமாக ஜெஃப்னால நான் அதை சொல்லிட்டோம்னு சொன்னால் நான் டயலாக் கம்பெனியில் ஈஸி வாங்கிட்டோம் அதை சொன்னால் மொஃபிட்டோ கம்பெனியில் ஈஸி வாங்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் வாங்க போகிறோம்னு சொல்லி சொன்னால் அந்த கம்பெனிக்கு போய் தான் இந்த இ சிம்மை வாங்கலாம் ஆனால் சிம்மை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்கள் ஊரில் இருக்க சாதாரணமான கடைகள்லையோ அதாவது மொபைல் ரீசார்ஜ் பண்ணுற கடைகளையோ சிம்மை வாங்கிக்கொள்ளலாம் நான் இந்தியா போயிருக்கே கூட இதே பிரச்சனை நான் மாட்டுப்பட்டேன் என்னென்னு சொன்னால் ஒரு சிம்மை வண்டே நான் வந்து இந்தியாவில் எந்த ஏரியாவில் நான் நின்றாலும் அங்கே இருக்க ஒரு மொபைல் ஷாப் மூலமாக வந்து நான் சிம் வாங்க முடியும் ஆனால் இ சிம்ன்றது அந்த நாங்கள் எந்த சிம் இந்த கம்பெனியில் நாங்கள் வாங்க போகிறோமோ அந்த கம்பெனிக்கு போய் தான் கண்டிப்பாக நாங்கள் அந்த சிம்மை வந்து வாங்கலாம் அதுதான் இந்த இ இருக்க ரொம்பவே மிகப்பெரிய பிரச்சனையாக பிரச்சனை ஆன்லைன்ல எல்லாம் வாங்குறதுக்கான கன்செப்ட் வந்து பயங்கர குறைவு என்ன அப்படி செய்ய மாட்டாங்க என்ன இதுக்கு வந்து ரொம்பவே செக்யூரான ஒரு விஷயம் அதை செக்யூராக மட்டும்தான் அவங்களும் பண்ணுவாங்க சரி இ சிமில் என்னொரு பிரச்சனை நான் வந்து ஒரு சிம் சி ஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன் அது அப்பிள் ஃபோன் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் அப்பிளில் வந்து எக்ஸ் ஆர் எக்ஸாருக்கு பிறகு வந்த ஃபோன்களுக்கு மட்டும்தான் இ சிம் வந்து ஒர்க் ஆகுது அப்போ நான் எக்ஸ் ஆர் ஃபோனை யூஸ் பண்ணுறேன் எக்ஸாருக்கு பிறகு வந்த லெவன் ப்ரோ ஆகட்டும் லெவன் ஆகட்டும் நான் ஃபோன் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் அந்த ஃபோனில் ஒரு சிம் இருக்குது நான் இப்போ வந்து ஈசிமா யூஸ் பண்றேன் ஈசி யூஸ் பண்ணிட்டு நான் இன்னொரு நாட்டுக்கு போய்க்கு இந்த ஈஸியமாக கழட்டிட்டேன் ஸோ ஈஸி வந்து நான் வந்து சேஞ்ச் சொல்லி சொல்லிச்சோன்னா திருப்பி நான் இங்கே வந்தா திருப்பி அதே மொபைல் கம்பெனிக்கு போய் திருப்பி நான் அதே ப்ரொசீஜர் செய்து அதே மாதிரி ஈசிம் எடுக்கிறது பதிலா நம்ம நோம சிம் பாவிச்சிட்டு அதை துளைச்சி போட்டுட்டாலும் நோமலாக உள்ளூர் கிடையாது ஒரு சிம் எடுக்கிறது வந்து பயங்கரவே ஈஸியா இருக்கும் இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்டா இருக்கும் ஆனால் செக்யூரான ஒரு விஷயமா தான் நான் ஈஸிமா பார்க்குறேன் அண்ட் ஆனால் ரொம்பவே அழைச்ச பிடிச்ச வேலை மாதிரி நாங்கள் இப்போ நாங்கள் வேறு ஒரு நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டில் என்ன நெட்ஒர்க் இருக்குன்னு சொல்லி அந்த நெட்ஒர்க் எங்கே கம்பெனி இருக்குன்னு சொல்லி அந்த கம்பெனிக்கு போயிட்டு நான் இந்த டீட்டெயில்ஸாக கொடுத்த ஒரு சிம் எடுக்கிறதிலும் பார்க்க நான் ஜென்ரலாக இந்த சிம்மை கரடி பக்கத்துக்கு வச்சுட்டு இங்கே பக்கம் வச்சுட்டேன்னு சொல்லிட்டு சொன்னால் அந்த நார்மல் சிம்மும் பெட்ரு ஐடியாவாக தான் இருக்கும் மேன்னு சொன்னால் இ சிம்முக்கு மிகவும் பெரிய வித்தியாசம் ஒன்றுமே இல்லை ஒர்க் எல்லாமே சேம் தான் ஆனால் இங்கே வந்து ஸ்பேஸ் கம்மி அதான் ஃபோனு ஈ சிம்மை கண்டுபிடிச்சதுக்கான மேன்னு சொன்னால் ஸ்பேஸ் கம்மி ஏன்னா முதல் வந்து சிம்மில் வந்து நாங்கள் நோமலாக வந்து முதலாக வந்து ஓவரா ஒரு பெரிய ஒன்று இருந்துச்சு அதான் ஸ்டார்டிங் சிம்னு சொல்கிறாங்க ரெண்டாவது வந்து ஸ்டாண்டர்ட் சிம் அதான் நாங்கள் நோமலாக யூஸ் பண்ணுற பெரிய சதுர பின்ன இருந்த அந்த இது வந்து ஸ்டாண்டர்ட் சிம் பண்ணுறாங்க அதுக்கு அடுத்த லெவலில் வந்தது மைக்ரோ சிம் அதுக்கு அடுத்ததாக வந்தது நெனோசிம் இப்போ வந்து நான் கூடுதலாக வந்து மெக்ரோவும் நெனோம் வந்து அதிகபட்சமான ஸ்மார்ட் ஃபோனில் பாவனையாக இது ரெண்டும் இதில் என்ன வித்தியாசம் பண்ணு சொல்லி அதில் சைஸ் மட்டும் தான் வித்தியாசம் இதில் ஒர்க்கிங் கண்டிஷன் எல்லாமே ஒன்று தான் நீங்கள் கூட ஸ்டாண்டர்ட் சிம்மை வேண்டி நெனோவாயோ இல்லை மெக்ரோவாயோ கட் பண்ணிக்கொள்ளலாம் ஸோ சிம்மண்ட சைஸில் அதுக்குள்ள விஷயம் இருக்குன்னு சொல்லி எந்த கன்செப்டும் இல்லை அதாவது வந்து இ சிம் வந்து ஹண்ட்ரட் கிலோ பைட் அளவை தான் வச்சிருக்கு ஸோ நார்மல் சிம் சிம்முக்கு வந்து ஏற்ற நம்பர் ஏற்றுற மாதிரி நாங்கள் இதுலேயும் வந்து நம்பர்களை சேவ் பண்ணிக்கொள்ளலாம் நார்மல் சிம்மில் நீங்கள் என்னென்ன செய்கிறீங்களோ நார்மல் சிம்மில் நீங்கள் என்னென்ன செய்கிறீங்களோ அதே அளவான விஷயங்களை வந்து இங்கேயும் செய்து கொள்ளலாம் எந்த வித்தியாசமும் கிடையாது சரி இப்போ நாங்கள் இ இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜாக போய் ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னால் இ சின்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் நாங்கள் ஸ்டாண்டர்டாக பார்க்குற சிம் வந்து அடிக்கடி ஃபோன் மாற்றிக்க மாற்றிக்கொள்ளலாம் இசிமை வந்து அப்படி மாற்றிலாது அண்ட் இ சிமில் என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால் எங்களோட ஃபோன் பழதாக போயிட்டுன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் கண்டிப்பாக இதுன்னு சொன்னால் இப்போ நான் இப்போ ஒரு நாட்டுக்கு போயிட்டு அந்த நாட்டில் வந்து இந்த ஃபோன் வந்து பலதாக போயிட்டு நான் அந்த நாட்டில் வந்து நார்மலாக சிம் வச்சு எனக்கு இம்பார்ட்டன்ட் கால்ஸ் சொல்லி சொன்னால் நாங்கள் கண்டிப்பாக வந்து சிம்பிளாக ஒரு சின்ன ஃபோனை அல்லது எனக்கு இந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபோனை வாங்கி நான் அதுக்கு வந்து சிம்மை வந்து போட்டுட்டு வந்து சூஸ் பண்ணிக்கொள்ளலாம் ஆனா இசிம்ல வந்து அந்த கன்செப்டே இல்லை நாங்க பிழைச்சுன்னு சொன்னா திருப்பி வந்து கம்பெனிக்கு வந்து அப்படி அப்படி சொன்ன மாதிரி சொன்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி மட்டும்தான் ஈசிம் எடுக்கலாம் இது ஒரு செக்யூர் சிம்மாக இருந்தாலும் ரொம்பவே கஷ்டமான மெதுரத்தில் இருக்குது அதை வந்து நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறது கஷ்டம் ஆனால் ஈ வந்து சும்மா இல்லை இதுதான் இனி அடுத்த கட்டமாக எல்லா இடத்துலையும் வரப்போது பொதுவாக வந்து இப்போ வந்து சாம்சங் கேவில கொண்டுட்டாங்க சாம்சங் கொண்டு வந்துட்டாங்க அதே மாதிரி ஆப்பிள் வாட்சில் கொண்டு வந்துட்டாங்க கூகுள் ஃபோன் தன்ட் ஃபோனில் கொண்டு வந்துட்டு அப்பிள் ஃபோன் எக்ஸ் எக்ஸ் ஆருக்கு பிறகு வந்து எக்ஸ்எஸ் ஆருக்கு பிறகு வந்து சகல ஃபோன்லேயும் கொண்டு வந்துட்டு அண்ட் சாம்சங் வந்து எஸ் டுவெண்ட்டிக்கு பிறகு வந்த சட் மாடல் அந்த ஃபோன் அந்த முதலில் வந்து ஃபோல்ட் சாம்சங் ஃபோல்ட் இது மாடலுக்கு கொண்டு வந்துட்டு ஸோ வந்து எல்லாருமே வந்து இந்த ஈசிமை வந்து கொண்டு வராங்க ஏன்னு சொன்னால் அது வந்து செகண்ட் சிம்மா வந்து எல்லாருக்கும் ஜூஸ் ஆகும் ஸோ அந்த டூரிசம் அதை வந்து மென்ஷன் பண்ணி கொண்டு வராங்க ஆனால் இது வந்து பயங்கரவே பிரச்சனையான ஒரு விஷயம் அதாவது வந்து இது வந்து ஒஃபீஷியலாக எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் அன்றாட பாவனையில் வந்து ரொம்பவே பிரச்சனையாக இருக்குது எங்களுக்கு வந்து அது வந்து ஃபாலோ வராது அண்ட் ஈஸிம் வந்து எல்லா கம்பெனி முதல் கொடுக்கலாம் ஆனால் இப்போ வந்து கூடுதலாக வந்து இலங்கையை பொறுத்த வரைக்கும் இருக்க அவ்வளோ நெட்வொர்க்குமே ஈஸிங் கொடுக்குதுன்னு சொன்னா நான் பார்த்துருக்கேன் ஸோ இந்த ஈஸிங் எல்லா நாளில் இருக்குமென்றது வந்து சுவர் இல்லை என்ன சொன்னால் எல்லாருமே சிம்மா வந்து அவங்களும் அவங்க அவங்களுக்கு எப்படி பிஸ்னஸ் ஆகுதுன்ற பொறுத்து தான் சிம் செய்தாங்க ஏன்னு சொன்னால் முதல் அப்பிள் ஃபோன் வரும் வரைக்குமே இந்தியாவில் அதிகபட்சமாக எல்லா நெட்ஒர்க்கும் நீ சிம்மை கொண்டு இல்லை அப்பிள் ஃபோனில் வந்த பிறகு தான் இந்தியாவிலேயே அதிகபட்சமாக இந்த இசிம்ன்றது வந்து இசிம்மை வந்து பிராண்டாக வந்து கொண்டு வராங்க அதை வந்து இ சிம்மை வச்சு ப்ரொமோஷன் செய்கிற அளவுக்கு இப்போ நாங்கள் ஸ்டாண்டர்ட் சிம் எப்படி வேணுன்றாங்களோ அது மாதிரி இ சிம்மை வந்து இந்தியாவில் எல்லா கம்பெனியும் அடிக்கவே இப்போ தான் வலிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு முதல் வந்து இசிம் என்ற வந்து இந்தியன் நெட்ஒர்க்ஸ்கிட்டே இல்லை அப்பில் எப்போ அடிக்கோ அதாவது சாதாரணமாக ஒன்றாண்டு இது வச்சுருந்துச்சு ஆனால் அப்பில் அப்போ அடிக்க வலிக்கிட்டாங்களோ அதுக்கு பிறகு இந்தியாவில் இருக்க சகல கம்பெனியுமே இசிம்முக்கு மாறிக்கொண்டிருக்காங்க கண்டிப்பாக இசிம் வந்து இனிமேல் வந்து ஃபாலோவிங்கில் எல்லா இடமும் நோமலாக கிடையக்கூடிய ஒரு செட்டப்பாக வந்துடும் சரி இசிம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய விஷயம் ஒன்றுமே இல்லை இந்த சிம்மை வந்து ஏற்கனவே ஃபோனில் இம்பிட்டா இந்த சிம்முக்குரிய சர்க்கிட் வந்து ஏற்கனவே வந்து ஃபோனுக்குள்ளே வச்சிடுவாங்க ஏன்னு சொன்னால் ரெண்டு சிம் அடிக்கணும்னு சொன்னால் பெரிய கேஸ் சிம்மை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிம்மில் சைஸை பொறுத்து அதில் கேசிங் வரும் கேசிங்கை பொறுத்து உள்ள அதுக்கான இடவழி வரும் அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்று ஒன்றுமா பெரிய பெரிய இடமா போய் கொண்டிருக்கோம் அப்போ நாங்கள் ஃபோனை வந்து எப்படி இப்போ பார்க்குறாங்க ஃபோன் வந்து தின்னாக இருக்கணும் ஃபோன் வந்து பார்க்குற மெல்லிஸாக இருக்கணும் அதாவது வந்து வெயிட் இல்லாமல் இருக்கணும் இந்த மாதிரி கன்செப்ட் தான் நாங்கள் நார்மலாக ஃபோனை பார்க்க என்ன சொல்லுவோம் ஃபோனை ரிவ்யூ பண்ணுறாங்க கூட என்ன செய்வாங்க ஃபோனை பார்த்து ஓகே இது கைக்கு அடக்கமாக இருக்குது இது ரொம்ப சின்னதாக இருக்கு அண்ட் வெயிட் குறைவாக இருக்குது ஸோ கொண்டு திரி நல்லா இருக்குது இதைத்தான் நாங்கள் ரிவியூவில் வந்து என்ன செய்வோம்னு சொன்னால் ஃபோன் கம்பெனிக்கு வந்து சொல்லிக்கொண்டே இருப்போம் இது வந்து இப்படி இருந்தால் நல்லா இப்படி இருந்தால் நல்லா இப்படி இருந்தால் நல்லா பண்ணுறதா நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கோம் அதனால் வந்து அவங்க கண்டுபிடிச்ச விஷயம் தான் இந்த சிம்மில் இது இந்த சிம்மை வந்து உள்ளே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு அதில் இருக்கிற கோடிங்கோ இல்லை ஒரு ஸ்கேனிங் மூலமாக வந்து அதுக்கு வந்து இந்த சிம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணுறாங்க இவ்வளோ சிம்பிளான விஷயத்து தான் இந்த ஈசி மூலமாக செய்கிறாங்க இது ஒரு பெரிய டெக்னாலஜியோ இல்லை பெரிய தொழில்நுட்பமோ மறைஞ்சி நின்ற ஒரு மேஜிக்கோ இது இல்லை இந்த வீடியோ நான் ஆரம்பித்தது ஒரே ஒரு பர்சன் நடக்க சொல்லிகிட்டே இருந்தேன் அதை வந்து செக்யூர் செக்யூர் செக்யூர்னு சொல்லி என்ன செக்யூர்னு சொல்லி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இந்த இ சிம்மை வந்து யாரும் வந்து யாராச்சும் எங்கள்ட ஃபோனை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னால் களவு எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் எங்களோட சிம்மை வந்து கலட்டி எரிஞ்சிடுவாங்க ஆனால் இங்கே வந்து எங்களோட சிம்மை வந்து கலட்டி எரியலாது அதனால் வந்து நாங்கள் ஈஸியாக எங்களோட ஃபோனை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கொள்ள முடியாம கூடிய மாதிரியோ இல்லைன்னு சொன்னால் நாங்கள் வந்து போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரியோ இந்த சிம் வந்து எங்களை காப்பாற்றும் அது மட்டும் இல்லை நான் ஏற்கனவே ஒரு பேடான விஷயத்தில் நான் சொல்லியிருந்தேன் என்னெண்டா இந்த இ சிம்மை வந்து எந்த நெட்வொர்க்கோ அந்த கம்பெனிலாம் போய் வாங்கணும் அன்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன் ஆனால் இங்கே இன்னொரு விஷயம் இது வந்து நான் ஏற்கனவே நான் பார்த்த இந்த வந்து பெற்றுக்கொண்ட விஷயம் ஆனால் இங்கே இருக்கிற உண்மை என்னென்னு சொல்லி நான் ஈ சிம்ன்றது வந்து பயங்கர ஈஸியாக கொண்டு காணிக் கொண்ட ஒரு விஷயம் தான் அதாவது வந்து நாங்கள் வந்து ஆன்லைன்லேயே இந்த கூட பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்து இருக்கும் அப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து இந்த கேர்ஃபியோ டைம்லையோ இல்லை வேறு டைம்லயோ எங்களுக்கு அவசரம் சிம் பண்ணு சொல்லிட்டு இல்லை நாங்கள் புது நாட்டுக்கு போயிட்டு மட்டும் சொன்னோம் நாங்கள் எங்கே எங்கே கடை இருக்குதுங்களுக்கு தெரியாது அந்த டைமில் நாங்கள் ஆன்லைனில் கூட இந்த இ சிம்மை பெற்றுக்கொள்றதுக்கான வாய்ப்பை தான் இருக்கேன்னு சொன்னால் சிம்முங்கிறது தான் காசு பே என்று சொன்னால் அங்கே வந்து சிம்முக்கான சிம் அவர் அடிக்கிறதுக்கான கோஸ்ட் உண்டாகும் அது இலங்கையை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக வந்து எல்லா சிம்மும் வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க அண்ட் சில நாடுகளில் வந்து சிம்முக்கே ஒரு பேமெண்ட் எடுப்பாங்க அந்த பேமெண்ட்லாம் இல்லாமல் இந்த ஈசிமை வந்து ஈஸியாகவே பெற்றுக்கொள்ளலாம் ஸோ இது கம்பெனிக்கும் ஒரு நட்டம் இல்லை ஈஸிமை ஆக்டிவேட் பண்ணுறால வந்து கம்பெனிக்குமே ஒரு நட்டம் இல்லை இங்கே வந்து இமி ஒரு விஷயம் இல்லை அந்த இதை வந்து நாங்கள் பார்த்துருந்தோம் புதுமையான விஷயமா பார்த்துருந்தோம் ஆனால் இது ஒரு புதுமையான விஷயம் இல்லை சிடிஎம்ஏன்னு சொல்லி ஒரு ஃபோனை பார்த்துருப்பீங்க அந்த சிடிஎம்ஏ ஃபோன்ல கிட்டத்தட்ட இதே கன்செப்ட் தான் அங்கே இருக்கு ஏன்னு சொன்னால் எந்த ஒரு விஷயமே இல்லாமல் சிடிஎம்ஏண்ட் ஒர்க் ஆகும்னா உள்ள சிம் இல்லை இதே விஷயம் தான் அங்கேயும் இருக்குது இந்த அங்கேயும் வந்து ஒரு பின் வந்து அங்கே பைண்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு நம்பரை வந்து அந்த சிடிஎம்ஐயில் வந்து பைண்ட் பண்ணியிருப்பாங்க அந்த பைண்டிங் தான் அந்த சிடிஎம்ஐயில் அந்த நம்பர் வந்து ஒர்க் ஆகும் அதே விஷயத்துல தான் இப்போ ஈஸி வந்து கொண்டு வந்துருக்காங்க அதை வந்து எங்கட ஃபோனுக்கு கொண்டு வந்துருக்காங்க இங்கேயும் வந்து இந்த நம்பரை வந்து எங்களுக்கு ஒரு ஃபோன் நம்பரை வந்து இந்த ஃபோனோட இந்த 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 கார்டோட வந்து பைன் பண்ணி விட்டோம்னு சொல்லி இங்கேயும் வந்து சிம் மாதிரி அது ஒர்க் ஆக போகுது இதுதான் அங்கே இருக்கிற ஒரு விஷயமே தவிர இங்கே ஒரு பெரிய விஷயம் ஒன்றுமே இல்லை இ சிம்மை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி உலா முதல் பந்து நிறைய ஃபோனில் வந்து அறிமுகப்படுத்தி கொண்டு வராங்க ஆனால் சாம்சங் வந்து எஸ் டென்னுக்கு எஸ் டென் எஸ் டுவெண்ட்டிக்கு முன்னுக்கு வந்து எந்த ஒரு இ சிம் கன்செப்டை கொண்டு வரல அது மாதிரி அப்பிள் வந்து அப்பிள் டென் அதாவது எக்ஸஸுக்கு முன்னுக்கு வந்த எந்த ஒரு ஃபோன்லையுமே இந்த சிம்மை கொண்டு வரல ஆனால் சாம்சங் வந்து அங்கே வாட்ச் எஸ் த்ரீ வாட்ச்ல எல்லாம் இந்த சிம் இருக்கு ஸோ சில சில ஃபோன்ஸ் அந்த கூகுள்லாம் இந்த ப்ரோடக்ட்லாம் அதிகமான ப்ராடக்ட்டில் வந்து இந்த இசிமை வந்து கொண்டு வராங்க இனி வந்து இசிமன்ற கன்செப்ட் வந்து விரிவாக வரும் ஓகே விவாஸ் நான் பார்த்த ஒரு புது விஷயத்தை புது அப்டேட்ஸோட அதாவது இப்போ என்ன எல்லா வேலை இந்த இசிம் இருக்குன்ற விஷயத்தில் வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஓகே காய்ஸ் இன்னொரு நாள் இன்னொரு விஷயத்தோட சந்திப்போம் பாய்